சைஸ் உங்களை அன்பாக வரவேற்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருப்பேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போட்டிருப்பேன், ரைட்டாப்பா. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். நான் ஆக்சுவலாக இப்போ ஆஃபீஸில் இருக்கேன், ஆஃபீஸ் முடிஞ்சு க்ளோசிங்கு. இதை ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நல்ல பழைய ரிசர்ச், இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணோம்ல அந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம். ஸோ அது அதுக்கப்புறம் முக்கியமான பாடங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரை தாண்டி குரூப் டூவில் கூட டச் பண்ணியிருப்பாங்க சில பாடங்களை. இந்த மாதிரி எல்லா பக்கம் யோசிச்சு தான் ஒரு 80 லெசன்ஸ் வந்து எடுத்தோம். மொத்தம் கிட்டத்தட்ட எவ்வளோ லெசன்ஸ் சார் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 6th to 9th வரைக்கும் சில ஜாக்ரஃபி லெசன்ஸு தேவைப்படாது குரூப் ஃபோர்னு எடுத்துக்கிட்டால். ஸோ அதெல்லாம் கழித்து அப்படி இப்படின்னு வந்தால் கரெக்டாக பார்த்தா ஒரு 130 லெசன் பொதுவாக குரூப் ஃபோருக்கு படிக்கணும். சரி, அந்த 130லேயும் எத்திக்ஸ் சார்ந்து ரொம்ப நம்ம உள்ளே போக வேண்டியது இல்லை, அதெல்லாம் ஒரு 10 பாடத்தை கழித்தாலும் 120 லெசன் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் கழிச்சு கழிச்சு வந்தால் ஒரு 120 லெசன்ஸ் தப்பா பொதுவாக படிக்கணும். இது புதுசாக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஜிகே எவ்வளோ படம் படிக்கணும்னா 120 லெசன் படிக்கணும். இப்போ தமிழ் எத்தனை எப்படி படிக்கணும்னா 6 to 12 நம்ம கிளாஸை சொல்லுவோம். ஆனால் ஜிகேவை பொறுத்தளவுக்கு 6 to 12 எல்லா லெசன்ஸையும் சொல்ல முடியாது. ஏன்னா 6 to 12 எடுத்திங்கன்னா 240-250 லெசன்ஸ் இருக்கும், எல்லா படமும் படிக்க வேண்டியதில்லை. அப்போ 120 லெசன்ஸ் தான் படிக்கணும். சரி, அந்த 120 லெசனும் இப்போ படிக்கணும்னு வச்சுக்காங்க. 10 பாடம் லெஸ் பண்ணி எத்திக்ஸ்லாம் லெஸ் பண்ணியே கூட சொல்கிறேன், ரைட்டாங்க. நம்ம 130 பாடம் கொடுத்துருக்கோம்னா எத்திக்ஸ் சேர்ந்து கொடுத்துருப்போம். பட் குரூப் ஃபோருக்காக நான் சொல்கிறேன், ரொம்ப உள்ளார்ந்து போகாமல் 120 லெசனில் நம்ம ஆழமாக படிக்கணும்னு ஒன்று இருக்கியா. இப்போ நான் எல்லாமே படிக்கிறேங்கிற பேரில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு எக்ஸாமில் கேட்டோன்னே நிறைய குழப்பமாகி இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸில் விட்டு வந்துடுறீங்க. ஸோ அப்போ இந்த குழப்பம் வந்து தீரணும்னா மொதல் ஒரு ஸ்டெடி ஆகணும், மொதல் வந்து நல்ல ஸ்டெடி ஆகிக்கணும். இப்போ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்காங்க. மெயினாக ஃபஸ்ட்டு தோசை ஒரு இட்லி அதுதான் மெயின் டிஷ்ஷாக சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து சட்னி இந்த சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முதல் மெயின் பார்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 80 லெசனில் 50 லெசன் தான் ரொம்ப மெயினே. இப்போ சிந்து சமவெளி அரிய இருக்குன்னா ப்ளஸ் ஒன்லேயும் இருக்கும் சிஸ்த்துலேயும் இருக்கும். ஆனால் நான் தனித்தனியாக தான் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் ஒன் வச்சுருப்பேன், அப்புறம் தான் சிஸ்த்து வச்சுருப்பேன். ஏன்னா நான் டேட் வரைய போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த டேட்டில் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துனா ப்ளஸ் ஒன் படிக்காமல் மொதல் சிஸ்த்து படிச்சுட்டு எக்ஸாம் கால் ஃபர் ஆன பின்னாடி ப்ளஸ் ஒன் புக்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இமயமலை மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் போட்டிருக்கிற விஷயத்தில் முதல் 50 நாளில் 10th, 11th, 12th தான் வச்சுருப்பேன். ஏன்னா இப்போ டைம் நல்லா இருக்குது, ரைட்டாக நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம் நினைப்பான். நமக்கு அந்த டைமே செட் ஆகாமல் போயிடும். அந்த கால் ஃபர் வந்த பின்னாடி தான் எங்கே இல்லாத உடம்பு சரியில்லாமல் வரும், திடீர்னு பிரச்சனை வரும், திடீர்னு சொந்தக்காரன் அது இதுன்னு நம்மளை போட்டு கமிட்மெண்ட்டில் போட்டு அந்த நேரத்தில் நம்மளை ஹை ப்ரெஷர் ஏற்றி விட்டு நம்ம 150-160 லெவல்லையே நம்ம பின்னாடி ஓடி வந்துடுறோம். இதுதான் நம்மளுடைய மேஜர் ப்ராப்ளமே. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 50 நாள், இப்போ செப்டம்பர் அடுத்த அக்டோபர் இருக்குல்ல, இந்த 50 நாளைக்குள்ளே 10th, 11th, 12th முடிச்சிடலாம். நீங்கள் கேட்பீங்க, சார் நாங்கள் எப்படி சார் ப்ளஸ் ஒன்லாம் படிக்க முடியும், அந்த நிர்பந்தம்னு ஒன்று இருக்குல்ல, கட்டாயமாக நீங்கள் வந்து இப்போ ஆதார் கார்டு நீங்கள் இருந்தால் தான் இந்த டோல்கேட்டை விட்டு தாண்டவே முடியும் அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டை எப்படியா ரெடி பண்ணிடுவீங்க? எப்படியாவது ஒரு ஆதார் கார்டு இருந்தால் தான் நீங்கள் டோல்கேட் தாண்ட முடியும். அந்த சாரி ஆதார் கார்டுங்கிறேன், அது என்னது அந்த டோல்கேட் தாண்டும்போது அந்த சிப் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு கார்டு ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல ஃபாஸ்டேக், அது இருந்தால் தான் நீங்கள் கட்டாயம் நீங்கள் ட்ராவல் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை கட்டாயம் எடுத்துகிட்டு தான் நம்ம போகிறோம். ஏன்னா வேறு வழியில் அங்கே அடுத்து நம்ம போக முடியாது. அதே மாதிரி தான் இந்த இது நீ இப்படி படித்தா மட்டும்தான் அங்கே போக முடியும்னு ஒரு நிர்பந்தம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன் படமும் சாதாரண சிஸ்து மாதிரியே தோணும். சிஸ்தில் இருக்கிற சிந்து சமவெளியாரியமும் சிந்து சமவெளியாரியதுக்கு சிஸ்த்தில் இருக்கிற மராத்திய 7th இருக்கிற மராத்தியர்களும் ப்ளஸ் ஒனில் இருக்கிற மராத்தியர்களும் என்ன ஆகும், ரொம்ப பெருசாக வந்துற போது டேட்டாஸ் கொஞ்சம் கூட, அவ்வளோதான். முன்கூட்டியே டேட்டா முன்னாடி படிச்சிட்டோம்னா ரெண்டாவது படிக்கும்போது ரிவிஷனாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், தமிழ் ரிவிஷன், ஜிகே ரிவிஷன் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால் கால் ஃபர் வந்த பின்னாடி நிதானமாக நல்லா படிக்கலாம், சூப்பராக படிக்கலாம். இப்போ நல்லா படித்தவங்க நல்லா நிதானமாக படித்து எக்ஸாமை பாயிண்ட்டாக அடிச்சு தூக்கலாம். அவசர அவசரமாக படிக்கிறதெல்லாம் இன்றைக்கி கதைக்கே ஆகாது. எப்போ பார்த்தாலும் அவசரமாக படித்து தான் இந்த எக்ஸாம் வாழ்க்கை முதல் ஒரு மணி நேரத்துக்கு முடி படிப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ முதல் 50 நாள் 10th, 11th, 12th படிங்க. அடுத்த 30 நாள் போட்டிருப்பேன், 50+30 தான் இந்த கான்செப்ட். அடுத்த 30 நாள் என்ன போட்டிருப்போம்னா 6th to 9th லெசன்ஸ் தான் போட்டிருப்போம். அந்த 6 to 9 லெசன்ஸை அந்த நேரத்தில் நவம்பர் அப்படிங்கிற போது, இப்போ கால் ஃபர் அப்படின்னு எடுத்துக்காங்கவே நவம்பர் 20 வரலாம். நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 போட்டிருப்பாங்க. ஒரு சில யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 சொல்லியிருப்பாங்க. ஒரு சில மெசேஜ் எல்லாம் வரும் நவம்பர் 25 வாங்க. ஆ, மொத்தம் நவம்பர் 8 வச்சுக்காங்க, ரைட்டா. நவம்பர் 8 வந்தாலும் சரி, டிசம்பர் 1st வீக்கில் வந்தாலும் சரி,
பட் அந்த 30 நாளில் நம்ம லிபரலாக அந்த 6 to 9 இருக்கிற லெசன்ஸ்லாம் படித்தா நம்மளை அறியாமே சூப்பராக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம். இன்றைக்கி தமிழில் ஸ்ட்ராங்காக இருந்து எல்லோரும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஏற்கனவே ஒரு குரூப் 4லேயே தமிழ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஜிகேல யார் ஸ்ட்ராங் ஆகிறீங்களோ அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். பட் தமிழ் இல்லாமல் மேக்ஸ் இல்லாமல் குரூப் 4 வேலை வாங்க முடியாது, அது 100%. அதை நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நானும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை தாண்டி ஸ்மார்ட்டாக உறுதியாக வேலையை வாங்கினா அங்கே அடித்து உள்ள உட்காருனா 50 சோசியல் சயின்ஸ் கொஸ்டினும் அழகாக வருது. 75 இந்த சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இந்த தமிழ் சார்ந்து திருக்குறள், அந்த தமிழ் சார்ந்து எல்லாத்தையும் கழிச்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் அப்படியே பல்காக, அந்த 50 INM கான்ஸ்டியூஷன் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஆன்சியன் இந்தியா, மிடில் இந்தியா, எக்கனாமிக்ஸ், ஜாக்ரஃபி, இந்த 3 ஒரே லெவலில் இருக்கும். INM கான்ஸ்டியூஷன் தான் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால தான் நீங்கள் எடுத்தோன்னே பாருங்கள், 10th INM தான் வச்சுருப்பேன், 10th INM வச்சுருப்பேன், 12th INM பாருங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொண்டு போயிருப்பேன். ஏன் சார் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம்னு சில பேர் கேட்பீங்க. நீ ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது. INM குள்ளேயே 10th படித்து 12th படித்து இந்த இதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா நீ கான்ஸ்டியூஷன் விட்ருவோ, எக்கனாமிக்ஸ் விட்ருவோ, ஜாக்ரஃபி விட்ருவீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இந்த 10th INM வச்சுட்டு என் ஷெடியூல் இருக்கிற லிஸ்ட் படி தான் அது இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட என் ஷெடியூல் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற லெசனை மொதல் வச்சுட்டு அப்புறம் அடிஷ்னல் லெசன் போட்டிருப்பேன். ஏன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த ரிவிஷனாக இருக்கும். அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற ஷெடியூல் வந்து என்ன பண்ணுவோன்னா அவங்க இந்த 4 கடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த டெஸ்ட் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ரிவிஷனாக இருக்கும். நீங்கள் புதுசாக யாராவது இப்போ தான் படிக்கிறேன், தமிழ் நல்லா ஸ்ட்ராங்கு, ஜிகே படிக்கிறேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக இந்த லெசன்ஸ் படி நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ ஒரு நாள் ஒரு லெசன் நல்லா முடிக்க முடியாது சார், 3 நினச்சா முடிக்கலாம். டெய்லி ஒரு 3 லெசனுக்கு தகுந்தாப்பில், பெரிய லெசன்னா 4 ரைட்டா. இப்போ பிரியாணிக்கும் தயாராகிறோம், இட்லி சாப்பிடவும் தயாராகும். இட்லிக்கு 5 பிரியாணிக்கு 15. அப்போ அது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம தயாராகிறோம், அந்த மாதிரி தான். முகலாயர்னு வரும்போது பிரியாணி, ஒரு உள்ளாட்சி அரசாங்கம் வந்தால் அது இட்லி அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம தான் அந்த நேரத்தை வந்து மேனேஜ் பண்ணி. எல்லா நாளுமே 4 படிக்கிற மாதிரியா பாடம் இருக்குது. இந்த ஒரு பாடம் இருந்துச்சு, இந்தியாவில் கூட்டாட்சி, அந்த பாடம் படிக்கிறதுக்கு ஒரு 1.5 நல்லா ஆகும். ஆனால் பக்கங்கள் பார்த்தா நிறையா இருக்கும், ஆனால் மிஞ்சி போனால் 1.5 தாங்காது. ஸோ இதுதான் சொல்லி ப்ளஸ் 2 இந்தியாவில் கூட்டாட்சி அந்த படத்தில் எப்பயுமே ஒரு கோல்டன் கொஸ்டின் மாதிரி வந்து, எப்பயுமே ஒரு கொஸ்டின் வந்து அந்த படத்தில் மிஸ், நான் ரிசர்ச் பண்ணதில் மிஸ்ஸே ஆகலை. ஸோ அப்போ எதுக்காக சொல்கிறேன்னா அதுதான் விஷயம். ஸோ அதனால் நீங்கள் இது படிங்க. சரி சார் இது படிக்கிறோம், நாங்கள் நாங்களே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம சாய்ஸ் அகாடமி சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரைட்டாப்பா. ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து போடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே நான் ஒரு திங்கிங் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி கொஸ்டின் போடுறது போடுறோம், திடீர்னு இப்போ ஒரு கொஸ்டின் போடுறோம், திடீர்னு ஒரு கொஸ்டின் போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா சரி ஓகே ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு. சரி அதே இதை திடீர்னு போடுறதா ஒரு ஷெடியூல் வைஸ் போடுவோம், ஒரு ஷெடியூல் வைஸ் போடுவோம், அழகாக போடுவோம். இப்போ கிருஷ்ணன் சார் பார்த்தீங்கன்னா கிசோபா அகாடமியில் பார்த்தீங்கன்னா சார் வந்து அந்த ஒரு கோர்வையை அழகாக போட்டே வருவார் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஐடியா, நம்ம ஒரு லிஸ்ட்டு இந்த பாடம் அப்படி இப்படி போடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சி, அதனால தான் நான் லெசனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் உட்காந்தேன். மண்டை பிச்சிருச்சு. நீங்கள் அந்த 100 லெசன் கோடு பாருங்கள், மாறி மாறி இருக்கணும், ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி அதில் ஒரு 5 லெசன் ரொம்ப ஈடுச்சிச்சு, இல்லை இதை வேணாமா வேணுமான்னு ரொம்ப கொஞ்சம் மைண்ட் ஒர்க் தான், கொஞ்சம் நல்லா தெளிவாக இருந்தால் அந்த இது போடலாம். ஸோ இந்த அடிப்படையில் 20 கொஸ்டின் வந்து வரும், தமிழில் தான் வரும். இங்கிலீஷில் மட்டும் நான் சொல்கிறேன் ரைட்டா, உங்களுக்கு ஒரு 2 டைம் கொடுங்க. இங்கிலீஷ்லேயும் நான் இதுலேயே இங்கிலீஷ் போட்டால் இந்த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இருக்கா இங்கிலீஷ் தனியாக போடுற மாதிரி ஒரு சின்ன பிளான் வச்சுருக்கேன், நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு ரைட்டா. தமிழில் தான் கொஸ்டின் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். இதில் எப்படி கொஸ்டின் இருக்கும்னா ஓன் கொஸ்டினும் இருக்கும், பழைய வினாத்தாளும் இருக்கும், புக் பேக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பாடம் படிக்கணும்னா புக் பேக்கும் படிச்சுக்கணும் ரைட்டாப்பா. ஓல்டு கொஸ்டின் பேஸ் பண்ணி இருக்குல்ல, அதுவும் படிச்சுக்கணும் பொதுவாக ரைட்டாப்பா. புக்கு வாங்கினவங்க படிச்சுக்காங்க, புக்கு வாங்கினா அடுத்து புக்கு வாங்குறவங்க அடுத்து படிச்சுக்காங்க, அவ்வளோதான். ஓல்டு கொஸ்டின் இல்லை நீங்களே ஓனாக டிஎன்பிசியில் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஓல்டு கொஸ்டினும் இருக்கும், ஓன் மினாக்கில் இருக்கும். ஓன் மினா வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு 25% இருக்குன்னா, புக் பேக் ஒரு 25% இருக்குன்னா 50% ஓல்டு கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா அந்த டேட்டா, தரமான டேட்டா, அந்த 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்கும். அந்த கொஸ்டின் அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த 4 கொஸ்டினை நீங்கள் அடிக்கும் போதே நீங்கள் தப்பு பண்ணால் நீங்களே உணர்ந்துருவீங்க, இது ஏன் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களே உணர்ந்துருவீங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த இருக்கும். 20 டெய்லியும் எப்போ இருக்குன்னா 9 நீங்கள் டெய்லி நைட்டு அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. டெய்லியும் 9 நீங்கள் அட்டன் பண்ணணும், அவ்வளோதான். அதை அட்டன் பண்ணிட்டு நீங்கள் தூங்கணும் கரெக்டாங்க. ஸோ சரிங்க சார் நீங்கள் எப்போ 9 கரெக்டாக போட்டுருவீங்களாண்ணா, நான் அதாவது அது கம்யூனிட்டி போஸ்ட்டாக நாங்கள் டைப் பிடிச்சி ஃப்ரீ டைம் அன்னைக்கு நாளைக்குள்ளே டக்குன்னு கொஸ்டின் மதியத்துக்குள்ளே தேர்ந்தெடுத்துருவோம். தேர்ந்தெடுத்து அன்னைக்கு நாளைக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு டைப் பிடிச்சி போட்டுருவோம், முன்கூட்டியே வந்துடுவான். பட் நீங்கள்
உங்கள் மைண்ட் செட் வச்சுக்காங்க. ஏன்னா முன்கூட்டினா சில நாள் 2 மணிக்கு வரும், 3 மணிக்கு வரும். நீங்கள் 9 மணிக்கு போய் பாருங்கள் யூடியூப் சேனலில், கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள். அழகாக அந்த பாடம் டே 1 லெசன் அப்படின்னு போட்டு அந்தது வரிசையாக, டே 2னா டே 2, டே 3னா டே 3. இது கொஞ்சம் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டி பிடிஎஃபே போதுமானது தான். புரியுதா உங்களுக்கு? நல்லா ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியே கூட படிங்க. நோட்ஸ் எடுக்க நேரமாக தான், ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி படிங்க. விஷயத்தை ஏற்றுனது தான் இங்கே ஆகும். சில பேருக்கு நோட்ஸ் எடுத்தால் தான் ஞாபகமாக இருக்கும், நோட்ஸ் எடுத்துக்காங்க, உங்கள் விருப்பம். அப்போ டெய்லி 20 கொஸ்டின்ங்கிற போது 4 ஆப்ஷன்னா கிட்டத்தட்ட 80 இன்ஃபர்மேஷனை நீங்கள் கிட்டத்தட்ட லேர்ன் பண்ணுற மாதிரி. சரியா, கீழே வந்து தேவையான கொஸ்டினுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எல்லா கொஸ்டினுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730 அப்படின்னு சொல்லி அது எப்படி 30 அப்படி, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. பட் அது தேவையானதுக்கு இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா கொடுத்துர்லாம், அது கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ 20 கொஸ்டின்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் 80 லெசன், 8×12 1600 ஜிகே கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களை அறியாமல் 20 கொஸ்டின் அடிக்க எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 நிமிஷம் வைக்கலாம், ரைட்டா? அப்போ 20னா 10 நிமிஷம் தான். சாப்பிட்டுட்டு அப்படி அப்படி பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் அப்படி ஒரு டீ கடைக்கு போனால் மாப்பிள்ள இருக்கா மாப்பிள்ள, ஒரு 9:00 ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் அடிச்சு பரவாயில்லையே, நம்மளும் அடிச்சுட்டு ஒரு 16 கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிட்டோம், அவ்வளோ ஒரு ஜாலியாக ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் அதிகபட்சம், இல்லை 20 நிமிஷம், ஒரு 9 மணிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் அழகாக கண்டினியூ பண்ணி வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நல்லது, ரைட்டாப்பா? ஸோ ஏன்னா யூடியூப்பில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஸோ உங்களுக்கு நிறைய பண்ண ஆசை இருக்கும். பட் எனக்கு வந்து புக்கோ இருக்குது, பேட்சோ இருக்குது, இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 நாள் யூடியூப்பில் வரலைன்னா கண்டிப்பாக ஒன்று புக்கோ இருக்குது பேட்சோ இருக்கு தான் பார்த்துட்ருப்பேன். ஒரு ஒர்க்கை முடிச்சு தான் ஒரு ஒர்க்கை நான் தொடங்குவேன், அது எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதை பெண்டிங் விட்டுறக்கூடாது, அது எல்லாத்தையும் குறை வந்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருப்பேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லா ஒர்க்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ பேட்சு யூடியூப் மட்டும்தான் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ யூடியூப் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ பேட்ச் ஒர்க்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த யூடியூப்லேயும் இப்போ கம்யூனிட்டி போஸ்ட் டெஸ்ட் வந்துட்டேன், அடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அங்கேயும் கண்டிப்பாக வருவேன், ரைட்டாப்பா? ஸோ ரெண்டையும் ரெண்டு கண்ணு மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவேன். நீங்கள் எல்லாருமே என் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, ரைட்டா? எல்லாரையும் ஒரு நிலையில் கொண்டு போகணுங்கிறது தான். நீங்கள் நல்லா படித்தா அதை சக்ஸஸ் பண்ணலாம், ரைட்டா? நீங்கள் தான் அதாவது கொடுக்கறது எல்லாமே கொடுத்துருவோம், பட் நீங்கள் அதை பயன்படுத்தி அதை சக்ஸஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது உங்களுடைய வெற்றி, ரைட்டா? நான் மனதார என்னுடைய உதவியை நான் செய்கிறேன், நீங்கள் மனதார அதை ஏற்றுக்கிட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள். நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இதை ரிவிஷன் எடுத்துக்காங்க, ஸோ ரொம்ப மோர் தென் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சார் நமக்காக ஒரு 80 நாள் 20 கொஸ்டின் டைப் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? நீங்கள் அட்டன் பண்ண 15 நிமிஷம் ஆகும். ஒரு 20 கொஸ்டினை டைப் படித்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆகும். அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், 2.5 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் நீங்கள் 15 நிமிஷம் அடிக்க முடியும். ஸோ அப்படிங்கிறபோது உழைப்பை கொடுக்க நாங்கள் ரெடி, ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஒதுக்க நாங்கள் ரெடி, 15 நிமிஷம் ஒதுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இல்லை, ரெடியாக தான் இருக்கணும், அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.